Hi guys, welcome to Soumya Srinivasan YouTube channel. Last video, la vandu soft skills la one of the important points are emotional intelligence pathi paatham, leadership skills pathi paatham. In the video, la vandu oru team player irukkiradhu evlo important, appadi irukkanumna enna enna vishayangal nama therinjikkanumngiradha pathi paaka porom. Oru oruthroda work style, education style, brought up style ellame different ah irukum. Obviously, we are distinct individuals, illengla. We have grown up in different patterns. Ana work nu varappoyo illana oru common place ku padike porappoyo team player இருக்கிறது அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் 100% எசென்ஷியல். இல்லை நான் ஒர்க்கெல்லாம் போக மாட்டேன், ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னாலுமே யூ ஷுட் நோ ஹவு டு பி அ டீம் பிளேயர். அப்போனால தான் ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணி உங்களால் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது பாசிபிள். லைக் அந்த டீம் கூட சேர்ந்து உங்களால் ஒன்றா ஒர்க் பண்ண முடியணும், உங்களோட ஐடியாலஜிஸும் அவங்களோட ஐடியாலஜிஸும் மேட்ச் ஆகணும். ஒரு ஸ்போர்ட்டில் இருந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு இந்த டீம்ன்ற வேர்டோட இம்பார்ட்டன்ஸ் பெட்டராகவே தெரிஞ்சிருக்கும். கிரிக்கெட்டில் 11 பேர் விளையாடுறாங்க அப்படின்னா 11 பேரோட மைண்ட் செட்டும் ஒரே ஃபோக்கஸில் இருந்தால் மட்டும்தான் அந்த டீம் வந்து வின் ஆகும். ஒருத்தர் வந்து ஃபீல்டராக இருக்கார், கண்டினியூஸாக கேச்சஸ் ட்ராப் பண்ணிட்டே இருக்கார் அப்படின்னா ஸ்பின்னரோ இல்லை பவுன்சரோ எவ்வளோ சூப்பராக பால் போட்டாலுமே அது வேஸ்ட்டு தான். யார் போட்டாலும் ஃபாஸ்ட் பவுலர் யார் வேணால் போடலாம், பட் ரிசல்ட் வந்துட்டு நில்லாத இருக்க போகுது. டீம் வில் நாட் சக்சீட். ஆக்சுவலி எத்தனை சிக்ஸ் வேணால் பேட்ஸ்மேன் அடிக்கட்டும், பட் ஃபீல்டர் இஸ் நாட் ப்ராப்பர் அப்படின்னா இட் லீட் டு டீம்ஸ் டீஜெனரேஷன். அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒர்க்கில் இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இருந்தாலும் சரி, வி ஷுட் நோ ஹவு டு ஒர்க் இன் டீம்ஸ். ஆக்சுவலாக அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஜென்ரேஷனுக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி சிங்கிள் சைல்டு கான்செப்ட் வந்துட்டு ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகுது. வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கப்போ வெளியே போய் ஒரு சொசைட்டியில் ஒரு தேர்ட் பர்சன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது, சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஈகோ கிளாஷஸ் நிறையா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டீம் பிளேயருங்கிற விஷயம்லாம் பேசிக்லி சொல்லிக் கொடுக்க வேண்டியதாகவே இல்லை. ஜாயின்ட் ஃபேமிலிஸ் கான்செப்ட் இருந்தப்போ இப்போ நியூக்ளியரே ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்கிறப்ப வி ஷுட் டீச் ஹவு டு பிகம் அ டீம் பிளேயர் அப்படின்றது. ஸோ பேசிக்காக அதுக்கான 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டீமுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். இப்போ நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும், இந்த இடத்துக்கு போகணும், இந்த பொசிஷனில் இருக்கணும், இதுதான் என்னோடய ட்ரீம் ஜாபு, இத்தனை வருஷத்தில் நான் இவ்வளோ கம்பெனிஸ்க்கு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கணும், யூனிகார்ன் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம். ஆனால் டீமுக்குன்னு இருக்க அப்ஜெக்டிவ் இருக்கப்போ அதை தான் நீங்கள் முன்னிறுத்தணும். உங்களுக்கு ப்ரமோஷன் வரணும், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரணும்னு மட்டும் யோசிக்காமல் டீமோட பிளேஸ் என்ன, இந்த ப்ராஜெக்ட் அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் வைங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, ரிலையபிளாக இருக்கணும். நிறைய பேர் இந்த விஷயம் பண்ணுவாங்க, லைக் சீப்பாக பிஹேவ் பண்ணுவாங்கன்னு வெளிப்படையாக சொல்லலாம். நம்ம டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிற விஷயத்தை போய் டிஎல் கிட்ட சொல்கிறது, இல்லை மேனேஜர் கிட்ட சொல்கிறது, லைக் போட்டு கொடுத்து பேர் வாங்குறது, ஸ்கூலில் காலேஜ்லலாம் இது பண்ணுறதுக்குனே சில பசங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒர்க்ஸை தயவு செஞ்சு ஒரு டீம் ஒர்க்குள்ளே பண்ணக்கூடாது. நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி ஒருத்தர் வந்து ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை அவங்களோட கிரிவன்ஸை ஷேர் பண்ணாலும் சரி, நமக்கு ரீட்ரெஸ் பண்ண முடிஞ்சு அதை சால்வ் பண்ண முடியலனாலுமே யூ ஷுட் நோ ஹவு டு கீப் இட் அஸ் அ சீக்ரெட். ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் இஸ் லைக் யூ ஷுட் அக்செப்ட் த சேஞ்ச். சேஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு சேலஞ்சாக அதை எடுத்து அதை ஓவர் கம் பண்ணி வந்து உங்களோட ப்ராக்ரஸ்க்கு ஒரு வழிவகுத்துக்கணும். நீங்கள் சேஞ்சஸ் வந்துருச்சு, சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துருச்சு, எதுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறீங்க, என்னாலலாம் பண்ண முடியாது, இந்த சேஞ்சனால் அக்செப்ட் பண்ண முடியாது, நைட் ஷிஃப்ட் எடுக்க மாட்டேன், டே ஷிஃப்ட் எடுக்க மாட்டேன், லைக் யூ ஷுட் நாட் கீப் கம்ப்ளைனிங். ஃப்ளெக்சிபிளாக இருக்க கற்றுக்கணும். புதுசாக யாராவது வந்தாலும் டீம்லேருந்து யாராவது வெளியே போனாலும் யூ ஷுட் நோ ஹவு டு பி அட்ஜஸ்டபிள். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் நோ ஹவு டு கம்யூனிகேட் கிளியர்லி. ஏன்னா ஒன் ஆன் ஒர்க் பண்ணுறப்ப பிரச்சனை இல்லை, ஒருத்தர் மட்டும் இருப்பீங்க இல்லை ரெண்டு பேர் மட்டும் இருப்பீங்க, கம்யூனிகேஷன் வில் பி சிம்பிள். ஆனால் டீம்னு இருக்கப்போ வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுவோம், அது இல்லாமல் வந்துட்டு சில கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக ஜிமெயில் அக்கௌண்ட்ஸோ இல்லைனா ஒரு செப்பரேட் சாஃப்ட்வேர் இருக்கும், அதில் தான் நம்ம மெசேஜஸ் அனுப்பிக்கணுங்கிற மாதிரி கிளியராக கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. மிஸ்கம்யூனிகேஷன்ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸோ எதுவும் நடக்காத மாதிரி, இல்லை இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கால்லையும் சொல்லிவிட்டு மெயிலையும் போடுறது எந்த விதமான மிஸ்கம்யூனிகேஷன்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீம் ஒர்க்குக்காக தான் எப்போயுமே நீங்கள் இருக்கணும். லைக் யூ ஷுட் நோ ஹவு டு ஒர்க் ஃபார் அதர் மெம்பர்ஸ் ஆல்சோ. அதுக்குன்னு மற்றவங்களோட வேலையை சேர்த்து நீங்கள் செய்யணும், மற்றவங்களாம் சும்மா உட்கார வைங்கன்னு நான் சொல்ல வரல, டீமுக்காக ஒர்க் பண்ணுங்கள். நான் சம்பாதிக்கணும், நான் ப்ரமோட் ஆகணும், நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருந்த மாதிரி தான் அப்ஜெக்டிவ்காகவும் இருக்கணும். அதே சமயம் டீமுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படின்னா யூ ஷுட் நோ ஹவு டு கெட் ரெடி ஃபார் அ டீம்ஸ் ப்ரெசன்டேஷன். அந்த டைமில் உங்களோட பர்சனல் ஃபங்க்ஷன்ஸோ ஈவெண்ட்ஸோ ப்ரியாரிட்டைஸோ அதை ஃப்ரண்டில் எடுத்து வைக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ பிகம் அ டீம் பிளேயர் ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் யர் கெரியர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.